டெல்லியில் காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி நடத்தி வரும் பாரத் ஜோடா என்ற இந்திய ஒற்றுமை யாத்திரையில் மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் பங்கேற்றார். இந்த ஒற்றுமை யாத்திரையில் கமல்ஹாசன் பேசுகையில் முதலில் கமல்ஹாசன் ஆங்கிலத்தில் பேச முற்பட்டார். உடனே ராகுல் காந்தி கேட்டுக்கொண்டதன் பேரில் தமிழில் பேச தொடங்கினார். அவர் பேசுகையில், இது இரண்டு கொள்ளுப்பேரன்கள் கலந்து கொள்ளும் ஒற்றுமை யாத்திரை. இவர் நேருவின் கொள்ளுப்பேரன், நான் காந்தியின் கொள்ளுப்பேரன் என்றார். மேலும் பேசுகையில், எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும் சமூகத்திற்கு ஒரு பிரச்சனை என்றால் நான் வீதியிலிறங்கி போராடுவேன் என கூறினார். மேலும், நான் ஒரு கட்சியின் தலைவர் என்பதால் பலர் என்னை போக வேண்டாம் என தடுத்தனர். ஆனால் நான் வெறும் கமல்ஹாசனாக இங்கு கலந்து கொண்டேன். இந்த பயணம் இப்போதைய தேவை. இந்த நடைப்பயணம் வரும் தொடக்கமே. இன்னும் கடக்க வேண்டிய தூரம் அதிகமாக இருக்கிறது என குறிப்பிட்டு கமல்ஹாசன் பேசினார்.